தலையும் ஊறுது, நாயும் குட்டியும் தலையும் ஊறுது. சும்மா ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் போட்டாங்க நம்ம சேராததெல்லாம் உண்டா சேர்ந்திருக்குது, சேர வேண்டியதெல்லாம் பிரிஞ்சிருக்குது. அப்படியே ஒட்டு மொத்தமா என்னவோ கும்பல்ல கோவிந்தாவா போய் கொண்டிருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல. எங்க உண்டு தலையை ஜப்பான் வந்து எனக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் பிரசன்ட் பண்ணினவர். இது வந்து அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆர் போட்டது. அவருக்கு வந்து இங்கே எம்ஜிஆர் வந்து அவருக்கு கொடுத்ததாம். அது ஞாபகம் அந்த மோஷன் பெஞ்சிருந்து இப்போ நீங்கள் தானே படத்தை எம்ஜிஆர் என்னென்றா அப்புறம் இப்படி இப்படி வித்தியாசமான உருவங்களை காணிக்கல புது புது கட்சிகள் தொடங்க போறியல ஆக்க மட்டும் பயமா அது இப்போ அதான் நடந்து கொண்டு இருக்குது. கட்சி தொடங்குறாங்க, நானும் இப்படி இப்படி இருந்து பார்த்தேன், ஏதாவது சிம்போல் எடுத்து ஒரு கட்சியை தொடங்குவோம் தொடங்கலாம் என்று பார்த்தேன். சரி,
ആരോട് യാർ വന്നത് എന്റെ പാട്ട കേക്ക് എനക്ക് വിളങ്ങിട്ട് അയ്യാ അങ്ങ കട്ടികള ആരോട് യാർ ചേരിനെ വേണ്ടത് നടക്കാൻ പോകേണ്ടത് നിങ്ങൾ ഇൻട്രസ്റ്റാ പാത്തുകൊണ്ടിരിക്കുകയാക്ക വേണ്ടി ചോദിച്ചാൽ சரி நான் இப்ப என்னண்டால் இப்போ ரெண்டு கிழமையா நிஷ்டையிலான் இருக்கிறேன். ஓ ஓ என்னண்டால் இந்த உலக காரியங்கள் இந்த அரசியல் குளறுபடிகள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்து ஒரு வகையான ஒரு தியான நிலையில இருப்போம் நாளைக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் அதுதான். அப்ப நாளைக்கு கிறிஸ்துமஸ் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் கீற்றங்கள் வேணுண்டால் எங்கட ஐயா யாரு அவர் யாரப்பா அவங்க கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தர் ஐயா தீபாவளிகள் அவர் அவர் தீபாவளிக்கு இந்த அவரது எத்தனை தீபாவளி ஓடுது மூன்று நாலு அஞ்சு தீபாவளி இப்ப வித்தியாசமா நத்தா இருக்கு அடுத்த நத்தா இருக்கு வேற வண்டி நத்தார் செய்தி எதுவும் நாளைக்கு ஒரு நேரம் தெரியும் இருக்கலாம் இருக்கலாம் இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கு அவர் தான் இந்த தீபாவளி செய்தி புத்தாண்டு செய்தி பொங்கல் செய்தி நத்தார் செய்தி இப்ப நாலஞ்சு நிக்குது எல்லாம் நாளைக்கு நத்தார் செய்தி விட போச்சு ஆற்ற செய்தியை கேட்கிறேன்னு தெரியாம கிடக்குது வந்து பாருங்க ஆளுக்கால் ஒவ்வொரு பிரச்சனையில நிக்கிறாங்க போன தீபாவளிக்கு சொன்னதன்று சொன்னாலும் பரவாயில்லை அது நடந்த கொஞ்சம் இந்த கிளைமேட் சாரியா ஒரு இதுதானே அதுவும் இருக்கும் ஆனா இது இதுக்குள்ள வந்து குறைகுறது எம்ஜிஆருக்கும் இதுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை அந்த மனுஷனுக்கு ஒன்னும் துவக்காட சுட்டது இல்லை அந்த ஒரு குண்டு கரகாலமா அப்படியே இருந்தது அப்படியா தெரியாது குண்டுகளை பற்றி எனக்கு காய்ச்சா பயமா கிடக்கு ஓ எம் வராதா சுட்டது அந்த மனுஷனே சுடட்டும் சுட்டது அந்த காலம் இப்ப என்னண்டா என்னவாம் உங்களை என்ன சம்பந்தர் ஐயா என்னவாம் சுமந்திரன் என்னவாம் இவையால் வந்து தாங்கள் தான் எல்லாத்துக்கும் நினைக்கவும் அது இது ஒன்றும் பெரிய நாங்கள் தான் தலைவர் அது இதுன்னு சொல்லி எண்ணி கொஞ்சம் அப்போ அந்த கூட்டமைப்பில் இருந்த கட்சியெல்லாம் தாங்களே பிரிஞ்சு போகிற போகிற கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டதோட எல்லாம் இப்போ எல்லா இடத்துலையுமே போட்டியாக நின்று இவைகளுக்கு எதிராக அடுத்தடுத்த கோஷ்டிகள் எல்லாம் அங்கே இருக்குது. சரி இப்போ என்ன கேள்வி என்றா ப்ரோ அங்க கூட்டமைப்பு பிரிஞ்சு என்ன சுபுரியன் வீடு சைக்கிள் சைக்கிள் தண்டவாளம் போகுது கட்சி தொடங்கினாங்க தலை எடுக்கிற சீப்பு வாழக்குல சீப்பு இல்ல இது என்ன பிரச்சனை அவங்கள ஒரு பக்கம் கட்சியா சூரியன் சந்திரன் இருக்கட்டும் இப்ப இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் வந்து என்ன மாதிரி அமைதி அறிக்கணுமோ இல்லாட்டி எல்லாரையும் குழப்பிட்டு ஏற்கனவே இவையதான் இங்க இருந்தோண்டு எல்லாம் குழப்பி அறிக்கிறோம் அங்க உள்ள சனம் என்னன்னு சொன்னால் அங்க கட்சியெல்லாம் பிரிஞ்சிருக்கே தவிர சனம் ஒன்றா இருக்குது ஆருக்கு செய்யணும் இவருக்கு செய்யணும் என்ன செய்ய செய்யறதாட்டி உதவி செய்யறதா என்ன செய்யறது ஓட்டு போடுறதா நாங்க மக்கள் அங்க என்ன நினைக்கிறாங்க என்றால் இந்த வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போரா கூட்டம் நீங்கள் இங்கே சும்மா இந்த மக்களையும் குழப்பி நீங்கள் அவ்வளோ ஒரு விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்காமல் நீங்கள் கொஞ்சம் புரியாமல் இருந்தீர்கள்னு சொன்னால் அங்கே தங்களை சுற்றி இலங்கை அரசியலில் இல்லாடி கூட்டமைப்பில் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ளூராட்சியில் என்ன நடக்கிற போக்குகளை மக்கள் வடிவம் அவதானித்து மக்களுக்கு முடிவெடுக்க தெரியும் குழப்பாங்க. இப்போ வந்து அண்டைக்கு ஒரு தம்பி அடித்தார் உங்கள் இதில் எங்களை வெத்திலை குழால வந்து சொல்லிச்சது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரிக்கிறதுக்கு வேலை செய்ய அப்படியே இப்போ சரி ஓகே அப்போ யார் ஆதரிக்க போகிறாய் என்ன நிராகரிக்கிறதுக்கு கங்கணம் கட்டுற ஒரு கூட்டமா தான் இருக்குது சொன்னா அங்க ஒரு மூன்று கோரிக்கைகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் ஆதரிச்சால் தமிழ் தேசியத்தின் அவை நிராகரிச்ச மூன்று இதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளையில் என்ற மாதிரி உலகத்துக்கு போயிரும் போயிரும் எல்லாம் இப்ப உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் உலகத்தை வச்சுக்கோங்க கதை கொள்கை என்பது கொள்ளை என்றதை அப்படி கேள்வி கேள்விக்குரிய கோழி கிண்ணி கோல் என்ன மாதிரி தான் இருக்குது. ஆகவே இப்ப ஒரு கூட்டம் வலிக்கிட்டு இருக்கு டயஸ்போராவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வைப் அவுட் பண்றேன்
மற்றொரு கூட்டம் வெளிக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. உலக அரசியல், உலக அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலை விட மோசமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு அடுத்த வருஷம் பிறப்போம். வரலாற்றிலேயே இப்படி ஒரு தேர்தல் வந்த வடகிழக்கு நடக்கிற ஒரு புதுமையாகவும் ஏதோ ஒரு இல்லாத வகையில நடக்குதான். என்னென்றால் தமிழ் மக்களினுடைய திரண்ட அந்த என்ன சொல்ற ஒரு ஒப்பராத்தாக பழைய ஒரு பழமொழி சொல்லுவீன் புறம் என்ன அடம்பன் கொடியு திரண்டா அந்த முடுக்க குலைக்கிற விளையாட்டு தான் இது. அதுதான் எல்லாருமா சேர்ந்து செய்திருந்தால் அது சரியான வழியில் சரியாக வந்திருக்கு. இது இவியலுக்குள்ள ஒரு பிரச்சனை. இவர் இந்த பிரச்சனையை பேச்சுக்கொண்டு அவர் பிரச்சனை பட்டு கொண்டு நான் தனியாக போகிறான்ட்டு இன்னொருதர் அதை அவர் போகிறாரு தானே போட்டு இவர் இங்கே இவன் தாங்கள் நாங்கள் தனியாக ரெண்டு பேர் போக மாட்டோம். இவன் இங்கால இந்தி அப்புறம் ஒரு சின்னன்ல ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள எங்களோட டீச்சர் ஒரு கதை சொன்னார். ஆடுகளை உண்டா மேய்ஞ்சு கொண்டு நின்ற தெரியுமா என்ன பிரச்சனை? ஆடுகளை உண்டா மேய்ஞ்சு கொண்டு நிற்காது. சிங்கம் ஆடுகள் அடிச்சு தின்ன வந்தது. ஓ வந்த அந்த ஆடுகள் எல்லாம் பார்த்தது உண்டா சேர்ந்து பயப்படாம கொம்ப சிவிக்கு அடிச்சு பார்ப்போம் சிங்கம் பயந்துடுவேன். ஓ உள்ளத்து விட்டுகள் சிங்கம் பயந்து ஓடி ஓடிட்டு சிங்கம் ஓடியக்குள்ள ஒரு நரி வந்த நரி சொல்லிச்சு அவன் உண்டா நின்றபடியா தான் உங்களுக்கு பயந்து பயந்த நீங்கள் நான் பிரிச்சு காட்டு காட்டு. அப்போ நரி போய் ஒரு ஆட்டமான் கூப்பிட்டு நீர்தான் இந்த கூட்டத்துல தலைவர் மாதிரி இருக்கு அங்க நிக்கிற மற்றவர் தானே தலைவர் சொன்னவர் வந்து எல்லாரையும் பிரிச்சு விட்டு ஆடுகள் தனித்தனியா நிக்கலாம் வந்து அடிக்க காலமை மத்தியானத்துக்கு லஞ்சு டின்னர் அப்படி அப்படி என்ன என்றால் இப்படி தனித்தனியாக இப்படி கட்சிகளை உதிரி உதிரி அனுப்பியக்குள்ள இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலம் குறையுதோ என்னவோ, சூரியன்ற சக்தி வெறுகுதோ இல்லவோ, சைக்கிளின் ஸ்பீட் கூடுதோ என்னவோ, வீட்டின் கூற நிமிடுதோ என்னவோ, தமிழ் மக்களினுடைய பலம் இன்னும் பின்னுக்கு போற மாதிரி போயிட்டுது. அது வந்து போயிட்டுது. இப்ப இதுவன் நாளைக்கு வாய்க்காலோட 30 வருஷம் பின்னுக்கு போனால் இவங்களை இன்னும் 60 வருஷத்துக்கு பின்னுக்கு கொண்டு போறாங்க. ஏற்கனவே 9 வருஷத்துல 60 வருஷம் பின்னுக்கு கொண்டு போயிட்டு. ஆகவே இப்ப இது வந்து உலகம் எல்லாம் தமிழ் மக்கள் ஒரு பரிதாபமாக பார்த்துட்டு முட்டை கண்ணீர் விட்டுட்டு நீலக்கண்ணீர் விட்டுட்டு போகிற விஷயம். தமிழர்கள ஒற்றுமை இல்லை என்றதை உலகத்துக்கு இப்போ தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அரசாங்கத்துக்கு. அதே வந்து இப்படியே தான் இருப்பினோம். அதனாலே நாங்கள் தொடர்ந்து உளுத்தடிச்சு கொண்டு போகலாம். அதுக்குள்ள இவையில் எல்லாம் ஒற்றுமை இல்லை என்றது உலகத்துக்கு காட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் இப்படித்தான் இவைகள் காட்டுறதுக்கு இவைக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்ப இப்படியான என்ன படித்த அரசியல்வாதிகள் இருக்கிறங்கிற நாட்டில நண்டு நரிய மோடாம வேற என்ன ஓடும்புறோம்? நீ இது நியாயம் ஓடுமா? அது இலங்கையின் தேர்தல் களம். சரி, இப்போ அங்கேருந்து எங்கே அங்கே அங்கே தேர்தலை பற்றி இப்போ காட்சி கொண்டுக்கிறோம் இல்லை. இப்போ அங்கே தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்காம ஆர்கே நகரில் வந்து அப்படியே சும்மா இந்த போன முறை வந்து எங்கே நீங்கள் கட்டுக்கட்டாக வீடு கூட கொடுத்தாங்க காசு. ஓ இந்த முறை எல்லாம் சுத்தப்புற போலீஸ் எல்லாம் விட்டு எல்லாம் கண்காணிக்கிறதா தேர்தல் கண்காணி குழு கொண்டே இருந்ததால் ஆகாது. அவங்களுக்கு இப்போ என்ன டோக்கனை கொடுத்து அந்த டோக்கனை கொண்டு போய் அங்கே காட்டினால் அங்கே கொடுக்கணும் இலங்கையிலையும் இந்த தேர்தல்களும் பணம் பிறலும் சந்தையாக வந்தாலும் வராம சாராயம் எல்லாம் உப்பவே ஓடர் பண்ணியாச்சு. இந்த கணக்கில் குதத்திலேயே இந்த இது போட்டு
இப்ப நல்ல விஷயங்களை உலகத்தில இருந்து கற்றுக்கொள்றதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரியான அசமந்திய விஷயங்களைத்தான் உலகத்தில இருந்து கற்றுக்கொள்ற மாதிரியான விஷயமா போய்கொண்டிருக்கு. அங்கே வந்து தொண்டர்களையே கத்தி கொண்டு செஞ்சது எங்கட ஜனங்கள் எல்லாம் என்ன பருவம் அதுதான் சொல்லி. ஆனா இங்க அவங்க பணத்தை கொடுத்தா எல்லாம் என்ன நடந்ததோ தெரியல. இப்ப அங்க இந்த என்ன 2G அந்த அலக்கட்டை ஓ அந்த கேஸும் வந்து ஏதோ விடுதலை பண்ணியாச்சாம். எலெக்ஷன் நடந்த அன்று தானே விடுதலை பண்ணியிருக்காம். இதுக்குள்ள ஏதோ தில்லு முள்ளு நடந்து போச்சுது. பாரதிய ஜனதா காரனுக்கும் திமுக காரனுக்கும் இடையில ஏதோ லிங்க் நடந்து போச்சு. எங்களோட பிரச்சனையே சமகாலத்துல வாழ்ற உலகத்தின பிரச்சனையே. ஆம் ஆம் தான் ஆம் ஆமன் என்ன சொல்லுங்க. அப்படியாம் நடந்ததாம் போனதாம் வந்ததாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஆம் ஆசாமிகளா இருக்க வேண்டிய ஒரு விஜயம் தானே. இப்ப இருந்தா போல ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்த வீடியோ வந்துட்டு ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில ஆவியா இருந்த வீடியோ இல்ல ப்ரோ. ஓ இது சாக முதல் ஆஸ்பத்திரியில அவ இருந்த வீடியோவா இப்ப வெளியிட்டு இருக்காமண்டு அது வேற சக்க போடு போடு ராஜா அப்படிங்கோவா. அந்த இட்லி சாப்பிட்டது கை கழுவினது ஜெயலலிதாவின் ஆஸ்பத்திரியில இருந்த விஷயத்தை போட்டு நெய்ய போறது அது சரியோ. ஆனா அங்க என்னடா அங்க அது உண்மையா நடந்ததோ நடக்க இல்லையோ இந்த அக்க வந்த மனசு செத்துதோ சாயலையோ சும்மா கண்ட வாட்டிலே எல்லாம் இந்த அமைச்சன்மார் எல்லாம் சொன்னாங்களோ ஆவாஸ் அங்க டிவி ஜெயலலிதாவின் வீடியோ பிக் பாஸ் விட வேகமா ஓடுது. அங்க அதை பார்த்தா இதை பார்த்தா இட்லி சாப்பிட்டா அது என்ன இது என்ன சொல்லி எல்லாம் சாப்பிட்டவே இல்லை. அப்ப அந்த இது போல் வருதோண்டுதான் நாங்கள் முந்திகாவை இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற எல்லாம் இதுல சரியோன்னு சொல்லி செக் பண்ணி. இப்ப என்னென்றால் நடக்க வேண்டிய காரியங்களை விட நடந்து முடிஞ்ச காரியங்கள்ல அதிகமான விமர்சனங்கள்லயும் அக்கறையிலயும் இருக்கிற ஒரு சந்ததியா தான் நாங்க இருக்கிறோம். சமகாலம் இல்ல ப்ரோ. நடந்து முடிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனா நடந்து முடிஞ்சதுகளை ஒரு 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 நடந்து போச்சு சரி இதை நாங்கள் வச்சுக்கொண்டு இதுக்கு மேல என்ன உங்களுக்கு நாங்க என்ன செய்ய அதுக்கு மேல ஒண்ணு அப்படி உலகத்த ஒவ்வொருத்தர போக்கும் ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்திய அரசியல் இன்னொரு பக்கம் இலங்கையில இன்னொரு விதமான தெருக்கூத்து. அவர் ட்ரம்ப் இந்த கதை என்ன ஐநா சபையை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு தான் என்ன இவர் அங்க தலைவர் ஜெருசலத்தை தலைவர் செல்லாதா செல்லாது சொல்லி போட்டு என்னன்னு சொன்னால் இது இது இப்படி ப்ரோ. இப்ப இந்த வேலைக்கு ஓனான் சாட்சி ஐநா வந்து நீங்கள்லாம் முந்தி சொன்னீங்க ஐநா ஒரு பொய்னான் தங்களுக்கு பிராந்திய தங்களோட இதுகளையும் பொறுத்துட்டான். இந்த ஐநாவுக்கு வந்து இந்த இலங்கையில இருந்து யுத்தத்தில கூட நடக்கல ஒன்றும் தெரியாண்டு சொல்றத போல உலக மகா பொய் உலகத்தில் அதுதானோ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் விஷயம் முடியட்டும் என்று விட்டு போட்டு புற இலங்கையை வச்சு விரட்டுறது அதுதான் அரசாங்கம் எல்லாத்தையும் விட மிக அவதானமா பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் இருக்குது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ. அப்ப அந்த ஆள் வந்து பதுங்கிக் கொண்டு எல்லாம் கூட கும்பல் போட்டுக்கொண்டு திரியுது ஏதோ என்னவோ நடக்க போகுது போல இருக்குது. இப்ப என்ன உள்ள அந்த வெத்திலையில நான் அப்போதை போட்டு பாக்கல வந்தேன்டா. இப்ப டயஸ்பராவும் சரி இலங்கையும் சரி அந்த முள்ளிவாய்க்கால் முடிஞ்சது காணாமல் போன ஆக்களை பற்றிய பிரச்சனை விட்டாச்சு. தாண்டிட்டு அப்ப என்ன பிரச்சனை என்றால் எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற ஒரு விஷயமாக போய்
ஆறு தமிழருக்கு தீர்வை பெற்றுத்தர போகிறோம், ஆறு மக்கள் அங்கீகரிக்க வேணுமென்ற அரசியல் விழுபறி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எனக்கண்டா இதுல எல்லாம் நம்பிக்கை. அப்ப எது நம்பிக்கை இருக்கு ப்ரோ? சரியான தலையிலான உங்களுக்கு நம்பிக்கை? மக்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து மக்களுக்கு ஒரு சரியான, எந்த மக்கள்? அங்க உள்ள மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள். ஓகே, ஒரு தீர்மானம் எடுத்து நல்ல ஒரு சாட்டை அடியை இவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க வேணும். தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் இல்ல. அப்ப இவர்களுக்கு யாருக்கு? எல்லாருக்கும், சூரியனுக்கும் வீட்டுக்கும் சைக்கிளுக்கும். ஆறு ஆறு எவரெவர் என்ன மாதிரி திருதாளம் பண்ணிச்சினமோ மற்ற காணாப்புல மக்களுக்கு அது பண்ண இல்லை இது பண்ண இல்லை என்று சொல்லி சரத்தை எல்லாம் மாற்றினோம். அவிகளுக்கு மக்கள் சரியான தீர்மானங்களை சரியான சாட்டையடிய தேர்தல் இவைகளுக்கு கொடுக்கிறமோ இல்லையோ, காலம் இவைகளுக்கு சரியான சாட்டையடிய கொடுக்க போகுது. இந்த தேர்தலோட தமிழ் மக்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த எல்லா கட்சிகளுக்கு மேல நண்டையும் ஊற விட போகினோம், நதியையும் ஊற விட போகிறோம்.